மூன்றாவது கண் அப்படின்னு ஒன்று இருக்குதா? அதன் மூலியமா இந்த உலகத்தை என்னால் காண முடியுமா? அதாவது மூன்றாவது கண் அப்படிங்கிறது இந்த இடத்த குறிப்பாக சொல்லுவாங்க. இதுக்கு ஆக்னா என்று யோகத்தை பாஷையில் சொல்லணும்னா ஆகினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலியமாக உலகத்தை பார்க்கலாமா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மூன்றாவது கண்ணனுக்கு பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். இது ஆறாவது சக்கரம். இப்போது மொத்தம் ஒரு உடம்பில் உள்ளடை உடலுக்குள்ளே ஏழு விதமான சக்கரங்கள் இருக்குது. சக்கரம்னா அங்கே எதுவும் ஒன்று சுற்றலை. அதாவது உலகத்தில் இப்போ வெளியில் எப்படி சக்தி ஓட்டம் நகருகிறதோ உடம்புக்குள்ள சக்தி ஓட்டம் நகருகிறது. இது எதில் நகரணும்னா நாடியில், நாடி வழியாக சக்தி ஓட்டம் நகருகிறது. இந்த உடம்புக்குள்ளே மொத்தம் 72,000 நாடிகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. பதாஞ்சலி த கிரேட் யூனோ யோகி ஃபவுண்ட் அவுட் திஸ். அது 2500 வருஷத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடித்து விட்டார். கண்ணுக்கே தெரியாது. நாடி அப்படின்னா பிராணசக்தி செல்லக்கூடிய வழிக்கு பேர் நாடின்னு பேர். ஓகே, ஸோ இந்த 72,000 நாடியும் ஒரு இடத்துல வந்து சேரக்கூடிய ஒரு இடம், சேர்ந்து பிரிகிற அந்த இடத்துக்கு பேர் தான் சக்ராஸ்ன்னு சொல்லுவோம். யூ அண்டர்ஸ்டாண்ட், அது உடம்பில் ஏழு இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறோம். ஏழு இடத்துல சேர்ந்து பிரியுது. அதில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனகதா விஷுதி ஆக்னா சகஸ்ரார்னு சொல்கிறோம். இப்போது ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், பெரிய சப்ஜெக்டு. பட்டு ஒவ்வொரு சக்கரத்திலையும் உங்களுடைய சக்தி ஓட்டம் இருக்கும் பொழுது அல்லது சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாம் வேறுபடும். இப்போ மூலாதாரத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் உணவு, உடல் உறவு, செக்ஸு, இந்த விஷயத்தில் உடல் சார்ந்த விஷயங்கள் பொருள் தன்மையில் ரொம்ப அதீத ஒரு பிடிப்போட இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டானங்கிறது ஒரு கண்டென்மெண்ட் லெவலுக்கு வந்துடும். இந்த பிடிப்பிலிருந்து ஓரளவுக்கு மனம் வந்து ஒரு அமைதியான ஒரு தன்மைக்கு வந்துவிடும் சுவாதிஷ்டானம். மூணாவது மணிப்புரகா என்று சொல்லக்கூடிய சக்கரம். சுருக்கமாக சொல்லிடுறேன், இந்த மணிப்புரகா என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரத்துக்கு வரும்போது பொருள் தன்மையில் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு வந்துடுவீங்க. வியாபாரத்தில் கிங்காக இருப்பாங்க, உலக வாழ்க்கையில் பவரில் பேர் புகழ் இதெல்லாமே ஓரளவுக்கு வந்துவிடும். அதாவது குறிப்பாக செல்வம், வியாபாரம், உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் இது எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சக்தி ஓட்டம் வந்துவிடும். எப்போ வரும்னா இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த திறன் இருக்கும். ஸோ இந்த மூணு சக்கரம் தான் லோவஸ்ட் சக்கரம் என்று அழைப்போம். இதை தாண்டி இங்கே வரும்போது நெஞ்சுக்குழி கிட்ட வரும்போது இதுதான் ஹார்ட் சக்கரா என்று சொல்லக்கூடிய, இங்கே தான் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. இங்கே தான் அன்பு என்ற விஷயம் பிறக்கிறது. ஆர்ட், மியூசிக்கு, கலை, ஆடல், பாடல் இது எல்லாமே உணர்வு சார்ந்த விஷயம். இந்த இடத்துக்கு ஒரு மனிதனுக்கு சக்தி வந்துடுச்சுனாலே நீங்கள் ஒரு சேஃப் ஸோனுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது பிறப்பின் நோக்கம் வந்து உச்சக்கட்டத்தை அடைவது, முக்தின்னு சொல்லுவாங்க, இல்லை நிர்வாணான்னு சொல்லுவாங்க, நான் விடுதலைன்னு சொல்வேன், ஃப்ரீடம்னு சொல்வேன். அந்த முழு விடுதலையை நோக்கி செல்வது தான் வாழ்க்கையினுடைய பிறப்பு. ஸோ அந்த பாதையில் ஒரு மனுஷன் இந்த இடத்துக்கு வந்துட்டான், அவனுக்கு அன்பு என்ற ஒரு விஷயம் அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேஃப் ஸோனுக்கு வந்துட்டீங்க. இனி தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை, உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. இந்த நிலையை தாண்டி விஷுதி என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டக்குழியில் சக்தி ஓட்டம் வந்துருச்சுன்னா கிரியேட்டிவ் பர்சனாக மாறிடுவீங்க. யுவில் பிகம் அ மோர் கிரியேட்டிவ் பர்சன். ஆக்கப்பூர்வமான சக்திகள் அத்தனையும் உங்களுக்கு வந்துவிடும். ரொம்ப உயர்ந்த நிலை. உங்களுடைய பேச்சு திறன், வசீகரத்தன்மை, எதையும் உருவாக்குற சக்தி எல்லாமே வந்துடும். ஓகே, இது இது ஐந்தாவது சக்கரம். இதை தாண்டி இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் உங்களையே உணர்றதுக்குண்டான ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்துவிடும். திஸ் இஸ் த ட்ரூ அவேக்கனிங்னு சொல்லுவோம். இப்போதான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வந்திருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு நிலை.
அதுதான் இந்த இடத்துக்கு மூன்றாவது கண் என்று சொல்கிறோம். மூன்றாவது கண்ணுன்னா இந்த கண்ணு மாதிரி இல்லை, இந்த ரெண்டு கண்களும் வெளியில் இருக்கிற உலகத்தை பார்ப்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறான். பொருள் தன்மையை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கண்ணுடைய ஆக்டிவேஷன் எப்போ அந்த ஆதிக்கம் வந்து விட்டதோ, இப்போது உள்ளே போய் உலக அண்ட சராசரத்தையே நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே உனக்குள்ளேயே இருக்கிறது. பட் உனக்குள்ளே இருக்கிறத நீ பார்க்கணுன்னா இந்த கண் வழியாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த கண் வந்து வெளியில் இருப்பதை தான் பார்க்கும். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் இது பார்க்கும். ஆனால் இது அண்ட சராசரத்தையே பார்க்கக்கூடிய ஒரு சக்தி. அப்படி ஒரு கண்ணுன்னு அங்கே ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப சூக்ஷமத்தன்மையில் இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு ரிசர்ச் சயின்டிஸ்ட் எல்லாம் பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அரிசி மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அது வந்து ஸ்தூலமாக அங்கே இருப்பது. ஆனால் உண்மையான சக்தி கண்ணுக்கு தெரியாது. அந்த சக்தி இந்த இடத்துல இருக்குது, அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அது உங்களுக்கு ஆதிக்கம் மேலோங்கி வந்து விட்டது என்று சொன்னால் பெரிய விழிப்புணர்வு வந்துவிடும். உங்களையே நீங்கள் அறிவதற்குண்டான அத்தனை ஞானமும் வந்துவிடும். திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் ரியலைசேஷன் கூட சொல்லுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த இடத்துல வரும்போது தன்னை அறியக்கூடிய அந்த மிகப்பெரிய விழிப்புணர்வு ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிடும். அண்ட சராசரமும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். இதை தாண்டி இங்கே போகும் பொழுது சகஸ்ரார் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த நிலைக்கு போகும்போது தன்னை அறிவது மட்டுமல்ல அந்த இறைவனையும் அறிய முடியும், இறைவனோடு ஒன்றாக கலக்கவும் முடியும். அதுதான் இந்த இடத்துக்கு போய், இதுதான் அல்டிமேட் ஸ்டேட். அதுக்கு முன்னாடி இந்த மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த அனகதா என்று சொல்லக்கூடிய சக்கரத்துக்கு கீழே மூன்று இருக்கிறது, மேலே மூன்று விதமான தன்மை இருக்கிறது. இதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், அதாவது 99%க்கு மேலே உள்ள சதவீதம் உள்ள மக்கள் எல்லாமே இந்த மூன்று சக்கரத்திலேயே வாழ்ந்து இறந்து போகிறார்கள். வெரி ஃபியூ பீப்புள் ரீச் ஹியர். இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு, அந்த உணர்வு வந்துருச்சுனாலே நீங்கள் அதுக்கப்புறம் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கப்புறம் மேல் நோக்கி போகிறது தான். அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம இந்து சமயத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் த ஃபாதர், ஹோலி ஸ்பிரிட் அண்ட் சன் இதை தொடுவாங்க. இஸ்லாமிய மதத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த மூன்று நாடிகள் சேரக்கூடிய அந்த இடம். அதனால தான் அந்த இடத்துல நம்ம இந்த குங்குமம் வைக்கிறோம், விபூதி வைக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம், இது எல்லாமே வைக்கிறோம். எதற்காக அதை அங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த மூன்றாவது கண்ணை திறக்க வேண்டும். இந்த மூன்றாவது கண்ணு உங்களுக்கு திறந்து விட்டால் அத்தனை ஞானமும் கிடைத்துவிடும். நீங்கள் அண்ட சராசரத்தில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே தெரிந்துவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யாரிடத்திலும் எதையும் பிச்சை எடுக்க தேவையில்லை, அத்தனை ஞானமும் வந்துவிடும். இதில் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய வில் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? வில் பவர் வில் பி வெரி வெரி ஹை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போது அந்த வில் பவர் அதிகமாக இருக்கும் பொழுது நினச்சி பார்க்க முடியாத சக்தியெல்லாம் அடைய முடியும். ஸோ இந்த மூன்றாவது கண் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறார்கள். இது யோக வழியில் அதை முறைப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது, அதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இது அண்ட சராசரத்தை மட்டும் இல்லை, வாழ்க்கையினுடைய அர்த்தம் அத்தனையும் மூலத்தையும் அறியக்கூடிய சக்தி இந்த மூன்றாவது கண்ணுக்கு இருக்கிறது. அதை பார்க்க முடியும் எல்லாருக்கும், அது சாத்தியமே. அதை முறைப்படி கற்றுக்கொண்டு அந்த பாதையில் வர வேண்டும். எஸ்.